வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் நெக்ஸ்ட். நம்ம சேனல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, லெட் மீ டெல் யூ அ குட்டி ஸ்டோரி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சாகரத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் பேசினாரு? சார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்ற குழந்தைங்களை விட சின்ன வயசுல ரொம்ப லேட்டா தாங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலயே ஐன்ஸ்டீனோட அப்பா அம்மா ரொம்பவே கவலையா இருந்தாங்க. சார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அப்பா அம்மா ஒரு நாள் ஐன்ஸ்டீனை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சூப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தாங்க மனுஷன் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. சூப் இஸ் டூ ஹாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சூப் ரொம்பவே சூடா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டீனோட அப்பா அம்மா இத்தனை நாள் ஏன் பேசலன்னு கேட்டபோது, இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக ஆர்டராக நடந்துட்டு இருந்தது, ஸோ இப்போ பேச வேண்டிய தருணம் வந்ததுனால அவர் பேசினதா சொன்னாரு. ஐன்ஸ்டீனுக்கு 5 வயசாக இருக்கும்போது ரொம்பவே உடம்பு சரியாமல் இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவங்க அப்பா ஒரு பாக்கெட் காம்பஸை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த காம்பஸை பார்க்கும் போது தலைக்கு பெரிய ஷாக். ஒரு சிங்கிள் நீடில் எப்படி பர்டிகுலர் டைரக்ஷனை கரெக்டாக காட்டுதுன்னு யோசிச்சாரு. ஆமாங்க, அன்னைக்கு அப்பாவும் அப்பா கொடுத்த பாக்கெட் காம்பஸும் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குச்சு. தன்னுடைய 17 வயசுல பாலிடெக்னிக் ஸ்கூல்ல சேர்த்துக்கு அப்ளை பண்ண ஐன்ஸ்டீன் அங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனாரு. பட் ஆனா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபில ஃபெயில் ஆனாரு. ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, பொது சார்பியல், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தியரிய 1915 ஐன்ஸ்டீன் பப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் அதுக்கு தன்னுடைய லைஃப்ல 10 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்பான ஜெனரல் ரிலேட்டிவிட்டிக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கவே இல்லைங்க. பட் ஆனால் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது ஒளிமின் விளைவுக்கு தான் கொடுத்தாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ற கால்குலேட்டர்ஸ் எல்லாமே ஒளிமின் விளைவில் தான் ஒர்க் ஆகுது. ஐன்ஸ்டீனுக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு நாள் ஐன்ஸ்டீன் கிட்ட, நீங்க சயின்டிஸ்டா ஆகாம இருந்திருந்தா வேற என்னவா இருந்திருப்பீங்கன்னு கேட்டபோது, அதுக்கு ஐன்ஸ்டீன் நான் ஒரு மியூசிஷியனா ஆயிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டீன் சாகரத்துக்கு முன்னாடி தன்னுடைய 30 வருஷத்தை ஃப்ரூட்லெஸ் குவிஸ்ட் தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு தியரியை கண்டுபிடிக்கிற முயற்சியிலேயே இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவரால் அதில் சக்சீட் பண்ணவே முடியல. சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சாகரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த நர்ஸ் கிட்ட சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. பட் ஆனால் அவர் பேசினது ஜெர்மன் லாங்குவேஜ். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த நர்ஸ்க்கு யாருக்குமே ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. அண்ட் அவங்களால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பேசினாருன்னு ஞாபகம் கூட வச்சுக்க முடியல. கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னதான் பேசினாருன்னு. April 18, 1955 நியூ ஜெர்சி பிரின்ஸ்டன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உயிர் இழக்கிறாரு. சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னும் கொஞ்ச வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருக்க முடியுங்க. பிகாஸ் 1955 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ரத்த நாளங்கள் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது டாக்டர்ஸ் அவர்கிட்ட, உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ஜரி பண்ணா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐன்ஸ்டீன் அதுக்கு, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை நான் பண்ணிட்டேன். இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு தனிய சுவையே இல்லாமல் ருசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனை வேணான்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.